வசா வரல பார்த்தீங்களா? என்னன்னு தெரில. ஹாய் தீபக் ப்ரோ, சாப்பிட்டாச்சா ப்ரோ? ராவணன் சீதை இந்த ஐடி தெரியும் பூனை அக்கா. ஓ ஓகே ஓகே, இந்த ஐடி தெரியுமா தீபக்? குச்சி எடுத்து தோலை உரிச்சா முட்டை குருமா இறங்கிடும். அது குச்சி எடுத்தா குச்சி எடுத்து தோலை உரிச்சோம்னா முட்டை குருமா இறங்கிடுமா? அப்படிலாம் தேவையில்லை. லைட்டாகவே நான் சாப்பிட்டுட்டேன், அதுக்குன்னு சாப்பிட மாட்டேன்லாம் நான் சொல்ல மாட்டேன், சாப்பிட்ருவேன். லக்ஷ்மி சிஸ்டர், எஸ் சிஸ்டர், ஐ ஹேடு சிஸ்டர் காஃபி. ஓகே அலீனா, அலீனா மைந்தன் ப்ரோ, தமிழரின் பாரம்பரிய நாயகர் ராவணரே வணக்கம். ராவணன் சீதை, சரி வரேன் அக்கா, பிறகு வரேன். ஓகே ராவணன் சீதை, நன்றி வந்ததுக்கு, மீண்டும் வாங்க. லக்ஷ்மி சிஸ்டர், ஹாய் ராவணன் சீதா ப்ரோ, சாப்பிட்டாச்சா? தீபக், சும்மா ஃபன்னுக்கு தான், ஸோ நோ சீரியஸ். நானும் ஃபன்னுக்கு தான் சொன்னேன். எல்லாம் சொல்லுவாங்களே, கம்பை எடுத்து தோலை உரிச்சா ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு இறங்கும்பாங்களே, அந்த மாதிரி சொல்கிறீங்க. ம், ஏய் அலீனா, அவனுக்கா எப்போ சாப்பிட தோணுதோ அப்போ தான் சாப்பிடுவான் போல. எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க, வயிறு வலிக்குதோ என்னன்னு தெரில அவனுக்கு. டிசென்ட்ரி போகிறான், இந்த மருந்து கொடுத்தா டிசென்ட்ரி போகுமா என்னன்னு தெரில. பரபரப்படன்னு போகுது. தீபக், நல்லா பேசிக்கிட்டு இருந்த லைவு நல்லா போகுது, அதான்ப்பா அப்பப்போ சண்டைலாம் போட்டுக்கிறனும். ஓ சண்டை போட்டுக்கணுமா, வரீங்களா சண்டை போடலாம்? ஏ யார்றாது பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள, ஒரு பொம்பளை பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள காலை பிடிச்சி இருக்கிறியே நீலாம். ஒரு எவங்கடாவன், எவன்டாவன், எவன்டாவன் காலை பிடிச்சி இழுத்தது? இதை பாருங்க, இந்த படும்பாவி தான் காலை பிடிச்சி இழுத்தான். ஒரு லேடி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள காலை பிடிச்சி இருக்கிறானே, இவனை என்ன பண்ணலாம், இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க, இவனை என்ன பண்ணலாம்? தீபக், நான் ஸ்கூலில் கராத்தேல என் மேலே புல்லட்டு பைக்கு ஏற்றி இருக்கேனக்கா. என்னது புல்லட்டு பைக்கா? எங்கே போய் சூச்சு போகிறான் பாருங்க. முத்துவேல், கோல்டு. ஆமாம் கோல்டே தான், சூச்சு வந்துடுச்சு. அமைதியாக வந்து போகிறான், அமைதியோ அமைதி. ம், மைந்தன் ப்ரோ, வரும் வெள்ளி முதல் நெய் மருத்துவம் தொடருங்கள், இல்லை என்றால் 5 மாதங்கள் வாரத்தில் 1 நாள் மட்டும் அசைவம், மற்ற நாளில் சைவம் மட்டுமே கிடைக்கும். சாமியே, இது என் உத்தரவு, வேண்டாம் வேண்டாம், நான் அதே பார்த்துக்கிறேன். 8th ஸ்டாண்டர்டில் அது எப்படி? 8th ஸ்டாண்டர்ட்லையா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா தீபக்? செம ஸ்ட்ராங்கு போல நீங்கள். நான் தான் திறந்தேன், அவன் 4:30 வந்துடுவான். வாட் டைம் நோ? 4:05 தான் ஆகுது, நீ படு. 4:20 கெந்திரி. இந்த கேட்டு திறந்தம்மா, கொள்ள கேட்டு. சும்மா பேசிட்டு இருந்தம்மா, அந்த மாதிரி இருக்குது. ஒன்று கூட செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீ மொத்தத்தையும் என் குட்டி பிசாசுங்க திண்டு முடிச்சிருச்சுங்க போலயே, குட்டி சாத்தான். சே, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. மேரிம்மா, தம்பி டுடே போஸ்ட் சூப்பர். ஏம்மா தீபக், பட் அந்த ஃபோட்டோ டெலீட் ஆயிடுச்சுக்கா. அச்சோ, என்ன தீபக்? ஓகே ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல. மேரிம்மா, டீ போடலை? எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டீ போடுங்க மேரிம்மா, தலைவலிக்குது. என்ன ஸ்நாக்ஸ் இல்லையா? ஆமாம் மேரிம்மா, மேரிம்மா பார்க்குறாங்க, போய் குடிச்ச தரகங்களே தெரியும். போய் திறந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு. டீ பாப்பா எங்கேயும் ஒழிச்சு வச்சுட்டா மேரிம்மா? அவள் சரியாக நல்லா இருக்கா? இருந்தால் நான் சாப்பிட்ருவேண்ணா, அதனால தூக்கி எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு போயிட்டா மேரிம்மா. ஒன்றுமே இல்லை, மேரிம்மா பிஸ்கட்டு தான் இருக்குது. ம், லக்ஷன் சிஸ்டர், எங்கே சிஸ்டர் பட்டர்ஃப்ளை அண்ட் அல்ஃபா குட்டி? நாட் சீன் சிஸ்டர். ஓ பட்டர்ஃப்ளையா, பட்டர்ஃப்ளையா அல்ஃபாவும் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் தனியாக சோலோவாக படுத்து தூங்க பாருங்கள், எக்கடி ஏறி குதிக்குது பாருங்கள் நெட்வொர்க்.